வர்த்தக நாள் அப்படின்னு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வருடத்தோட 365 நாட்களும் புத்தக நாள் தான். புத்தகம் என்பது உலகத்தை மாற்றுமா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒரு புத்தகம் மாற்றுகிறது. வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரை நம்ம கூட வர்றது வந்து புத்தகங்கள்னு நான் உறுதியா சொல்லுவேன். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல வந்து புத்தகங்கள் நம்ம கூட எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஒரு எழுத்தாளன் ஒரு அவனுடைய அனுபவத்தை மட்டும் அல்லாமல் பல 100 பேருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறான். வாழ்க்கையில எதுவுமே இல்லை, எல்லாத்துலயும் தோத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வெறுமை சூழும் போதெல்லாம் நான் நாடுறது புத்தகங்கள் தான். மனித குலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி மாறி வந்திருக்கிறது, முன்னேறி வந்திருக்கிறது என்பதற்கான தூண்டுகோலாகவும் அடையாளமாகவும் புத்தகங்கள் தான் இருக்கின்றன. புத்தகம் படிக்கலன்னா வந்து நம்ம வந்து ஒரு புழுவுக்கு சமானம், ஒரு ஆடு மாடுக்கு சமானம். நண்பனா, தாயா, தந்தையா, சகோதரனா, எல்லா விதமாகவும் பர்சனலா இன்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான விஷயம். ஒரு ரகசிய சிநேகிதனா புத்தகங்கள் தான் இருக்கு. நீங்க ஒரு வீடியோ கேம் விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ ஒரு சந்தோஷம். அந்த வீடியோ கேம் ஆடும்பொழுது அதில் நீங்கள் ஒரு கதாநாயகனை உருவகப்படுத்துறீங்க, அவனுடைய பார்வையிலே அவனுடைய கோணத்திலே உள்ளே போகிறீங்க, 10 பேரை ஷூட் பண்ணிட்டா நீங்களே ஷூட் பண்ணுற மாதிரி சந்தோஷப்படுறீங்க. அந்த மாதிரி தான் ஒரு கதை வாசிப்பில் ஒரு கதாநாயகனோடு உங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டால் அவனுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அப்படியே கொண்டு தொடர்ந்து போகும்போது அவனுடைய வெற்றிகள் உங்களுக்கு வெற்றிகளாக இருக்கும், அவனுடைய தோல்விகள் மூலமாக அவங்களுக்கு பாடம் கிடைக்கும். இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்தான், உங்களுக்கு இதனால் லாபம் தான். இது ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு 1000 பேரோடு சேர்ந்து பார்க்கும்போது 100 பேர் கைத்தட்டினாங்கன்னா அவங்க கைத்தட்டுற காரணத்தினாலேயே அந்த ஒரு சீன் உங்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கலெக்டிவாக ஒரு கூட்டத்துடைய சைக்காலஜி தான் உங்கள் மேலேயும் பாதிப்பேரும், உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவமும் அது அமையாது. ஆனால் புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு துக்கம், உங்களுக்கு அதோட ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, உங்களை தனி மனித உணர்வுகளை கரெக்டாக தூண்டி விடுறதுக்கு ஒரு புக்கால் மட்டும்தான் முடியும். நாம் மனிதகுலம் இவ்வளவு காலம் உருவாக்கி ஒரு மிக பிரம்மாண்டமான அறிவு கடலை, புத்தகங்களினுடைய கடலை நாம் எப்படி நாம் பாதுகாக்கப் போகிறோமா, அல்லது நாம் ஒரு அறிவு சார்ந்த பாலைவனமாக நம்முடைய மனங்கள் மாறப்போகிறதா என்கிற மிகப்பெரிய கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. புத்தகம் மாதிரியான ஒரு அருமையான நண்பனை கொண்டாடாம வாழ்க்கையில என்ன இருக்கு? எல்லாருமே புத்தகங்களை கொண்டாடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது உள்மூச்சு, கதைகள் எழுதுறது, புக்ஸ் எழுதுறதுன்றது வெளிமூச்சு. அந்த அளவுக்கு ஒரு சுவாசம் மாதிரி தான், புத்தகம் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. உலக புத்தக தினத்தில் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டாங்க, அதை விட ஒரு பெரிய பரிசு இருக்கவே முடியும்.